ஓம் சாந்தி. 28/8/2020 தாதி பிரகாஷ்மணி அவர்களிடமிருந்து கிளைக்கப்பெற்ற விலைமதிக்க முடியாத போதனைகள் நேற்றைய தொடர்ச்சி. 31வது பாயிண்ட், அமைந்த வேளையில் அண்டர் கிரவுண்டு அதாவது உள்நோக்கு முகமுள்ளவராக ஆகி பாபாவிடம் அமர்ந்து கொள்ளுங்கள். நான் ஒரு ஒளிப்புள்ளி, பாபா ஒரு ஒளிப்புள்ளி, ஒரேடியாக அப்படி உண்மையான போதையில் மூழ்கிவிடுங்கள். நாள்தோறும் அமிர்த வேளையில் பாபாவிடமிருந்து ஆசீர்வாதங்களின் பையை நிரப்பிக் கொள்ளுங்கள். அமிர்த வேளையில் பாபாவின் மடியில் மறைந்து கொள்ளுங்கள், அதில் நிறைந்து விடுங்கள், ஒன்று கலந்து விடுங்கள். பிறகு நாள் முழுவதும் மிக இனிமையானதாக ஆகிவிடும், மனம் மிக வலிமையானதாக ஆகிவிடும். 32வது பாயிண்ட், எப்படி ஒருவர் சிறிய ஒரு பொருளுக்கு பயந்து அமர்ந்து விடுகிறார், கயிற்றை கூட பாம்பு என நினைத்து பயந்து விடுகிறார், அதுபோல் அநேகர் மாயா என்ற பாம்பின் பயம் என்ற பூதத்தை புத்தியில் அமர்த்தி விடுகிறார்கள். இப்போது பாம்போ விஷமுள்ளது, அதுவோ விஷத்தைத்தான் உமிழும். ஆகவே பாம்புடன் விளையாடாதீர்கள், அதனிடமிருந்து விலகிவிடுங்கள். அதனிடம் ஆர்வம் காட்டினால் அது ஈர்க்கும், கவர்ந்துவிடும். கொஞ்சம் ஆர்வம் காட்டினாலும் அதன் ஈர்ப்பு அவசியம் இருக்கும். 33வது பாயிண்ட், பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இந்த சாரமற்ற உலகத்தின் செய்தியை கேட்காதீர்கள், பார்க்காதீர்கள், வர்ணனை செய்யாதீர்கள். பாபாவின் குடைநிழலுக்கு கீழே இருப்பீர்களானால் மாயாவுக்கு உங்கள் அருகில் வர சக்தி இருக்காது. மாயா வருகிறது என்றால் அதற்கு காரணம் நீங்கள் அதை பார்க்கிறீர்கள், பாபாவின் மடியை விட்டு விடுகிறீர்கள். பயம் என்ற பூதம் அமர்ந்து விட்டது, பயமற்றவராக ஆகி விடுவீர்களானால் மாயா வர முடியாது. 34வது பாயிண்ட், உள்ளுக்குள் கொஞ்சம் சோம்பல் வந்தாலும் அது முழுமையாக விழுங்கிவிடும். இன்று கொஞ்சம் சோம்பல் வரும், இன்று வகுப்புக்கு தாமதமாக போகலாம், என்ன வித்தியாசமாகிவிடப் போகிறது என்பார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மாயா முழுமையாகவே விழுங்கிவிடும். சேவையின் களத்தில் கூட சோம்பலின் அநேக சாக்கு போக்குகளை உருவாக்குகிறார்கள். மனம் உண்மையானதாக இல்லை என்றால் அநேக காரணங்கள் வெளிப்படுகின்றன. உண்மையான மனம் என்றால் எந்த ஒரு காரணமும் இருக்காது. 35, பாபா சொல்லியிருக்கிறார், குழந்தைகளே, உங்கள் சங்கல்பங்களை நிறுத்துவதற்கான பயிற்சி செய்யுங்கள். அவ்வப்போது சாக்காரி, அவ்வப்போது நிராகாரி ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். இதற்காக நியமத்தை அமைத்து கொள்ளுங்கள், ட்ரில் செய்யுங்கள். கவனம் வைத்து பயிற்சி செய்வீர்களானால் புத்தி குளிர்ந்ததாகவும் சக்திசாலியாகவும் ஆகிவிடும், குஷியில் இருப்பீர்கள். 36வது பாயிண்ட், அனைத்திலும் நல்ல குணம் சதா ஒரு பாபாவின் ஈடுபாட்டில் மூழ்கியிருப்பதாகும். ஒரு பாபாவையே சார்ந்திருக்க வேண்டும், ஆத்மாக்களை சார்ந்திருக்காதீர்கள், ஆனால் பாபாவை சார்ந்திருங்கள். இருப்பதோ குழுவில்தான் இருந்தாக வேண்டும், இப்படியும் சொல்ல முடியாது, எனக்கோ யாரோடும் தொடர்பு கிடையாது என்று. பணிவுள்ளவராக ஆகி அனைவருக்கும் மதிப்பளியுங்கள். பணிவுக்காக நமக்கு இந்த இரண்டு கைகள் கிடைத்துள்ளன. பணிவுள்ளவர்கள்தான் நவ நிர்மாணத்தின் காரியத்தை செய்ய முடியும். 37வது பாயிண்ட், இந்த லட்சியத்தில் செல்வீர்களானால் பொறுமை சக்தியை அவசியம் தாரணை செய்ய வேண்டியிருக்கும். இந்த பொறுமையின் குணம் மிகப்பெரிய சக்தியாகும், இது அனைத்து குணங்களிலும் மகான் குணமாகும். யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்கள் சுகம் துக்கம் புகழ்ச்சி இகழ்ச்சி மான அவமானம் அனைத்திலும் சமமாக இருப்பார்கள். ஏக்ரஸ் ஸ்திதியில் இருப்பதற்காக பொறுமை சக்தி அவசியம். 38வது பாயிண்ட், எப்படி இயற்கையின் நியமம் உள்ளது, குளிருக்கான நேரத்தில் குளிர், வெப்பத்திற்கான நேரத்தில் வெப்பம் இருக்கவே செய்யும். நம்மிடம் அதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கான சாதனங்கள் உள்ளன என்றால் அவற்றை பயன்படுத்துங்கள். இப்போதைய இயற்கை தமோ பிரதானமானது, ஆகையால் இயற்கை மீது ஒருபோதும் கோபம் வருவதில்லை. புத்தியில் உள்ளது இதுவோ இயற்கையின் தர்மம் என்பதால்
அதனுடன் சண்டையிடுவதற்காக செல்வதில்லை. பிறகு இந்த பரிவாரத்தின் பரஸ்திதிகள் வரும்போது அதில் ஏன் துக்கமடைகின்றனர்? எப்படி இயற்கையின் சுகதுக்கத்தை சகித்து கொள்கின்றனரோ அதேபோல் இந்த பரிவாரத்திற்கும் கூட கணக்கு வழக்கு உள்ளது. அதிலும் கூட தனது ஸ்திதியை மேலே கீழே ஆக்கிக்கொள்ள கூடாது. 39வது பாயிண்ட். எப்போது என்னை யாராவது அவமானப்படுத்துகிறார்களோ அப்போது நான் கோபமடைகிறேன். ஆனால் நான் யோசிப்பேன், நான் அவருக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்தேன். ஒன்று கொடுப்பது, இன்னொன்று பெறுவது. எனக்கு அவமானத்தால் கோபம் வருகிறது என்றால் நான் மதிப்பு வேண்டும் என்ற பரியுடன், என்ற பசியுடன், தாகத்துடன் இருக்கிறேன். இது மதிப்பை யாசிப்பதாகும். நான் மதிப்பை கொடுக்க வேண்டுமா அல்லது பெற வேண்டுமா? மதிப்பை யாசிப்பது என்றால் ஆத்மாக்களிடம் வரம் வேண்டுவதாகும். பாபா சொல்கிறார், யாசிப்பதை விட இறந்து போவது மேலாகும். நான் வள்ளலின் குழந்தை எனும்போது பெறுகிறவனாக ஏன் ஆக வேண்டும்? நாற்பதாவது பாயிண்ட். தன்னைத்தான் கேட்டுக்கொள்ளுங்கள். முதலில் என்னுடைய 10 மந்திரிகள் கர்மேந்திரியங்கள் என்னை புகழ்கின்றனவா? ஆத்மாவாகிய என்னுடைய சம்ஸ்காரங்கள் என்னை புகழ்கின்றனவா? எப்போது என்னுடைய சம்ஸ்காரங்கள் என்னை புகழ் பாடுகின்றனவோ, அதாவது எனது கட்டளையின்படி இருக்கின்றனவோ, அப்போது மற்றவர்களும் என்னை புகழ்வார்கள். எனது மனம் சதா எனக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறதா? எனது மனம் சதா சுத்தமாக, தூய்மையாக மற்றும் சதா உயர்ந்ததாக இருக்கிறதா? எனது முதல் மந்திரி எனது கட்டளைப்படி இருக்கிறதா? கட்டளையின்படி இருக்கிறது என்றால் சுத்த சங்கல்பங்கள் தாமாகவே இருக்கும். நான் அத்தகைய உயர்ந்த ஸ்திதியில் இருப்பேனானால் அனைத்தும் தானாகவே எனக்கு மதிப்பளிக்கும். நல்லது, இதன் தொடர்ச்சி நாளை பார்க்கலாம். ஓம் சாந்தி.